தமிழ்நாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகளை அடித்து நொறுக்க வேண்டும். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை முழுமையாக புறக்கணித்த மத்திய அரசை கண்டித்து திமுக கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் பெருநர் கிள்ளி ஆவேசம். அரியலூர் அண்ணா சிலை அருகில் மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாடு முழுமையாக புறக்கணித்திருப்பதை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு உரிய நிதியை வழங்காதது கண்டிக்கத்தக்கது, ஆகையால் தமிழ்நாட்டில் உள்ள சுங்கச்சாவடி அனைத்தையும் அடித்து நொறுக்க வேண்டும் என திமுக கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் ச ஆ பெருநர் கிள்ளி ஆவேசமாக பேசினார். ஆந்திரா அரசுக்கும் அதேபோல நிதிஷ்குமாருக்கும் அந்த மாநிலத்திற்கு வரிகளை வாரி வழங்கி ஒட்டுமொத்தமாக பிற மாநிலங்களை வஞ்சிப்பதிலே முதன்மையாக தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. வஞ்சிக்கப்படுவதற்கான காரணம், இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற 36 மாநிலங்களில் கூடுதலாக வரி வசூலை GST என்கிற மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டு எல்லா வரிகளையும் முழுமையாக செலுத்துகிற மாநிலம் தமிழ்நாடு. தொழில் வளர்ச்சியில் முன்னணியாக இருக்கிறது தமிழ்நாடு. அண்டை நாடுகளிலிருந்து மேலை நாடுகளிலிருந்து ஏராளமான தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டில் இயக்குவதற்கான எல்லா வசதிகளையும் உள்கட்டமைகளையும் உருவாக்கியிருப்பது நமது திராவிட மாடல் ஆட்சி கழகத் தலைவர் அண்ணன் ஸ்டாலினுடைய ஆட்சி. ஆனால் இன்றைக்கு வரியை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிற நம்மை மத்தியில் இருக்கிற மோடியும் மோடி தலைமையில் இருக்கிற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டத்திற்கும் நிதி ஒதுக்கவில்லை. இவைகளெல்லாம் பார்க்கிற பொழுது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னதைப் போல பார்ப்பான் வாழுகிற நாடு கடும் புலி வாழுகிற காடு என்று சொன்னார்கள். இன்றைக்கு RSS தலைமையிலே ஏழுகிற மோடி ஆட்சி ஒரு கடும் புலி ஆட்சியாக இருக்கிறது. குறிப்பாக கருப்பு தமிழர்களை திராவிட தமிழர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. இனப்பகையின் வாரிசாக இருக்கிற நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிற்கான உரிமையை கேட்கிற பொழுதெல்லாம் அவர் கோபப்படுகிற அந்த கோரமுகத்தை பார்க்க முடியும். அதற்கு காரணம் RSS ஆரியம் பார்ப்பன திமுரு. அதனால்தான் இன்றைக்கு நமக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி வழங்கப்படவில்லை. நேரத்தின் அருமை கருதி ஒன்றிய அரசினுடைய ஒற்றருக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், இந்தியாவின் இறையாண்மை நிலைநாட்டப்பட வேண்டுமானால், இந்தியா என்கிற நாடு சிதறுண்டு போகாமல் இருக்க வேண்டுமானால், மாநிலங்களினுடைய வரியை வசூல் செய்வதற்கு நிதிக்குழு இருப்பதை கலைத்துவிட்டு தன்னாட்சி பெற்ற ஒரு நிதிக்குழுவை வழங்க வேண்டும். அப்படி வழங்கி ஒவ்வொரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியும் வளர்ச்சியினுடைய திட்டங்களும் தீட்டப்படுகிற திட்டங்கள் சாமானிய மக்களுக்கு கிடைக்கிற அந்த உரிமைகளை பகிர்ந்து பார்த்து சீர்தூக்கி பார்க்கிற நிதிக்குழுவை அமைத்து எல்லா மாநிலங்களுக்கும் நிதி வழங்கவில்லை என்றால் மோடி ஆட்சி முடிவதற்குள் இந்தியா என்கிற ஒற்றுமைப்பட்ட பல இன பல மக்கள் சேர்ந்திருக்கிற நாடு சிதறுண்டு போகிற பேரபாயத்தை நோக்கி இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஒன்றை சொல்லி உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். மோடி அவர்களே, நிர்மலா சீதாராமன் அவர்களே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். சுங்கச்சாவடி என்கிற பெயரில் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 35 சுங்கச்சாவடிகள் இருக்கிறது. இனி வரும் காலங்களில் சுங்க கட்டணங்களை மாநில அரசே பறிமுதல் செய்யும், அதை வசூல் செய்கிற உரிமையை பெற்றாக வேண்டும். அதற்கு இளைஞர்கள் தயாராக வேண்டும். இல்லை என்றால் சுங்கச்சாவடிகள் அடித்து நொறுக்கப்பட வேண்டும். அதே போல தொடர்வண்டித்துறை, மத்திய அரசு நிறுவனங்கள் மாநில அரசிலே சுரண்டுகிற எல்லா வரி வசூலையும் தடை செய்கிற நிலை உருவாகும் என்று எச்சரித்து உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், திராவிட ஆட்சியின் தலைவர், கழகத் தலைவர் அண்ணன் ஸ்டாலின், நாளைய தமிழகம் நமது இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.